வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஐந்தாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு பாடம் உணவுங்கிற பாடம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதில் இருக்கிற ஒன் வேர்ட்ஸ்க்கான ஆன்சர்ஸ் நம்ம போட்டுட்டோம். அதை பார்க்கலான்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பாருங்கள். இப்போ நம்ம அந்த பாடத்தில் இருக்கிற 2 மார்க்ஸு 5 மார்க்கான கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாங்க, நமக்கு சுருக்கமாக விடையளி கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் கொஸ்டின், குறைபாட்டு நோய்கள் என்றால் என்ன கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் 65 பக்கம் இருக்குது. 65 பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 65 பக்கம் எடுத்திங்கன்னா நமக்கு ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா, ஊட்டச்சத்து குறைபாட்டு நோய்கள். அதில் ரெண்டாவது லைன் பாருங்கள், ஒன்றுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அந்த ஒன்றுலேருந்து என்று அழைக்கப்படுகின்றன, அது வரைக்கும் முதல் கொஸ்டினுக்கான ஆன்சர். குறைபாட்டு நோய்கள் என்றால் என்ன கொடுத்தீங்களா, அதுக்கான ஆன்சர் சொல்கிறேன். 8வது பக்கம்னா 65வது பக்கத்தில் 2வது லைனில் ஒன்றுன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து என்று அழைக்கப்படுகின்றன, அது வரைக்கும் 1வது கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள், சரிவிகித உணவு என்றால் என்ன. இதற்கான ஆன்சர் 66வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. பாருங்கள், சரிவிகித உணவு கொடுத்துருக்காங்க, நம்ம கெட்டிங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதில் ஃபஸ்ட்லேருந்து 4வது லைன் முடிகிற வரைக்கும் சரிவிகித உணவுக்கான ஆன்சர். நாம் சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து என்று அழைக்கப்படுகிறது, அது வரைக்கும் 2வது கொஸ்டின்க்கான ஆன்சர். சரிவிகித உணவு என்றால் என்னக்கான ஆன்சர். அடுத்து 3வது பாருங்கள், உடல் பருமனை நாம் எவ்வாறு தவிர்க்கலாம். இதற்கான ஆன்சர் 63வது பக்கம் இருக்குது, 63வது பக்கம் எடுத்துக்கோங்க. பாருங்கள், நமக்கு 63வது பக்கம் தடுக்கும் முறையில் சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதில் 2வது லைன் பாருங்கள், ஆரோக்கியமானன் இருக்குது. அதிலிருந்து 5வது லைனில் குறைக்கலாம், அது வரைக்கும் 3வது கொஸ்டின்க்கான ஆன்சர். ஆரோக்கியமான அதிலிருந்து குறைக்கலாம் வரைக்கும் 3வது கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 4வது கொஸ்டின் பாருங்கள், சிறிய அளவிலான தீக்காயத்துக்கு நாம் என்ன செய்யலாம். இதற்கான ஆன்சர் 68வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. அதில் பாருங்கள், நமக்கு 68வது பக்கம் நெருப்பினால் ஏற்பட்ட காயம் சொல்லியிருக்கா. அதில் அந்த ஃபஸ்ட்டு 2 பேரா குறிச்சிக்கோங்க, சிறியன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுதா, அதிலிருந்து குத்தி விடக்கூடாது, அது வரைக்கும் 4வது கொஸ்டின்க்கான ஆன்சர். அழிக்க வேண்டும், பாருங்கள் படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பேரா மட்டும் குறித்தா போதும், ஃபஸ்ட்டு 4 லைன். அடுத்து 5வது கொஸ்டின், கெட்டுப்போன உணவு வரையறு. இதற்கான ஆன்சர் 59வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 59வது பக்கம் உணவு கெட்டுப்போகும் சொல்லி கொடுத்துருக்காங்களா. அதில் 5வது லைன் பாருங்கள், உணவுகளின் சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து அடுத்த லைனில் என்று அழைக்கப்படுகின்றன, அது வரைக்கும் 5வது கொஸ்டின்க்கான ஆன்சர். உணவுகளிலிருந்து ஸ்டார்ட் ஆகி அழைக்கப்படுகின்றன, அது வரைக்கும் 5வது கொஸ்டின்க்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு 6வது கொஸ்டின் பாருங்கள், உணவு பாதுகாப்பின் நோக்கம் என்ன. இதற்கான ஆன்சர் 61வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 61வது பக்கம் பாருங்கள், உணவு பொருளை பாதுகாக்கும் முறைகள் சொல்லி ஹெட்டிங் கொடுத்துருக்காங்களா. அதில் 3வது லைன் பாருங்கள், இன்றையன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும். அதிலிருந்து அந்த பேரா முடியதில் லாஸ்ட்லேருந்து 2வது லைன் பாருங்கள், வைக்க வேண்டும் சொல்லியிருக்கா, அது வரைக்கும் 6வது கொஸ்டின்க்கான ஆன்சர். இப்போ நம்ம சிறுவினாக்கான சுருக்கமான விடியலி கான்சர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு விரிவான விடியலி கான்சர்ஸ் பார்க்கலாம். உணவு பாதுகாப்பு முறைகள் பற்றி எழுதுக, இதற்கான ஆன்சர் 61வது பக்கம் இருக்குது. பாருங்கள், நம்ம இப்போ குறித்தோம்ல, அதிலே தான் உணவு பொருளை பாதுகாக்கும் முறைகள் சொல்லி கொடுத்துருக்காங்களா. அது கீழே பாருங்கள், உலர வைத்தல், அப்புறம் உப்பிடல், சர்க்கரை சேர்த்தல், அப்புறம் கொஞ்சம் பின்னாடி கொடுத்துருக்காங்க, உரைய வைத்தல், கொதிக்க வைத்தல், டப்பா மற்றும் புட்டிகளில் அடைத்தல், பாதுகாக்கும் வேதிப்பொருளை சேர்த்தல். அது முடிகிற வரைக்கும் முதல் கொஸ்டின்க்கான ஆன்சர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இந்த உலர வைத்தலேருந்து ஸ்டார்ட் ஆகி பின்னாடி ஊறுகாயோடும் சேர்க்கப்படி அந்த படத்துக்கு மேலே இருக்கிற முடிவு வரைக்கும் 1வது கொஸ்டின்க்கான ஆன்சர். அடுத்து 2வது பார்த்துருங்க, விரிவாக விடையில 2வது கொஸ்டின் வந்து பல்வேறு உணவு வகைகளை விளக்க கொடுத்துருக்காங்களா.
இதற்கான ஆன்சர் 66வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 66ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு கீழே நமக்கு ஒரு கட்டம் போட்டு ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்களா, ஒரு மூணு லைன், அந்த அட்டவணையை ஃபுல்லாக எழுதிக்கோங்க. முக்கிய குடிசை ஸ்டார்ட் ஆகி அந்த கார்போஹைட்ரேட் புரதம் கொழுப்பு அந்த அட்டவணையை மட்டும் எழுதிக்கோங்க. இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. அடுத்து மூணாவது பாருங்கள், சமையலறை பாதுகாப்பு பற்றி எழுத கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆன்சர் 67வது பக்கம் இருக்குது, எடுத்துக்கோங்க. 67ஆம் பக்கம் பார்த்தீங்கன்னா சமையல் எரிவாயுன்னு சொல்லி போட்டிருக்கா, அதில் செய்ய வேண்டியவே செய்யக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருக்கு. பாருங்க, மொதல் சமையல் எரிவாயுன்னு சொல்லி போட்டுட்டு அந்த கீழே நாலு லைன் எழுதிக்கோங்க. அப்புறம் அந்த அட்டவணையும் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா மின் சாதனங்கள் இருக்கா, அதுவும் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நெருப்புன்னு இருக்கா, அது முடிகிற வரைக்கும், நெருப்பு முடிகிற வரைக்கும் மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். சமையல் எரிவாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகி இந்த நெருப்பு இந்த அட்டனை கொடுத்துருக்காங்க நெருப்புன்னு, அதை முடிகிற வரைக்குமே ஆன்சர்ஸ் வரும், குறிச்சிக்கோங்க. மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் இது. நீங்கள் சுருக்கு உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சுன்னா நீங்கள் ஏதாவது மூணு பாயிண்ட் கூட எழுதிக்கலாம் இதில். அதுமாதிரி இதிலே நீங்கள் வந்து மூணு பாயிண்ட் கூட எழுதிக்கலாம். இப்போ நம்ம 5வது வகுப்பு அறிவியல் பாடத்தில் 2nd டைமில் இருக்கிற முதல் பாடம் வந்து உணவு பாடத்தில் இருக்க ஒன் வேர்டு, அடுத்து வந்து 5 மார்க்லாம் பார்த்துட்டோம். அடுத்த பாடத்தில் நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம். தேங்க்யூ.